ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்னைக்கு ரமண மகரிஷியினுடைய செல்ஃப் என்கொயரி, ஸோ அந்த நூலிருந்து நான்காவது பகுதியை பார்க்க போகிறோம். மூன்று பகுதிகளில் முதல் 15 கேள்விகள் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 16வது கேள்வியிலிருந்து 20வது கேள்வி வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இதனுடைய கட்டமைப்பு எப்படி, ஒருத்தங்க கேள்வி கேட்குற மாதிரியும் அதுக்கு ரமண மகரிஷி பதில் சொல்கிற மாதிரியும் தான் இதனுடைய கட்டமைப்பு உண்டு. ஸோ இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, முதல் கேள்வி என்ன, 16வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என்ற அகம்பாவம், இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையே வந்து ஆன்மத்தன்மை தான் அப்படின்னு, ஆன்மா தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையும், அந்த ஆன்மாவே வந்து மிகப்பெரிய ஒரு சுரூபத்தினுடைய தன்மை தான் அப்படின்னு சொல்லியும், அந்த மிகப்பெரிய சுரூபம் என்ன அப்படிங்கிறதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் எளிமையாக வந்து விளக்கி சொல்ல முடியுமா அப்படிங்கும்பொழுது, அவர் ஒரு அழகான ஓமையோடு அவர் சொல்கிறாரு. ஒரு கொள்ளன் இருக்கான், அந்த இரும்பு வேலை செய்யக்கூடிய கொள்ளன் இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அந்த கொள்ளன் வந்து ஒரு பந்து இரும்பை எடுத்து அதை வந்து அதை அடித்து வேற ஒரு பொருளாக மாற்றுறதுக்கு முற்படுறான். அப்படி முற்படும் போது அந்த கொள்ளனுடைய வேலை என்னவாக இருக்கும், அந்த இரும்பு பந்து எடுக்கணும், அதை வந்து நெருப்பில் வாட்டணும், அந்த இரும்பு பந்து சூடாகும், அப்புறம் அது நெருப்பு பிடிக்கும். ஸோ அந்த இதை வந்து ஒரு நெருப்பில் காட்டி காட்டி எடுத்து அதை அடிச்சுட்டே இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜரு. இப்போது அந்த இரும்பு பந்து அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சிங்களேன், அதுதான் நம்ம, அதுதான் வந்து நான் என்ற அகம்பாவம். ஸோ என்னால் தான் இது முடிஞ்சது, நான் தான் அதுக்கு உண்டான காரியம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இந்த உடல் மேலே, இந்த உடலையே நான் சொல்லக்கூடிய நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, அதுதான் அந்த இரும்பு பந்து. அந்த இரும்பு பந்து அப்படியே இருந்ததுன்னா அது அப்படியே இருக்கும், அதனால் ஒரு யூஸும் இல்லை, அதை அடிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது இந்த நான் என்ற அகம்பாவம், இந்த ஐம்புலன்கள் தான் நான், இதை தவிர வேறு அதுவுமே இல்லைன்னு சொன்னால் நம்மகிட்ட அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் இருக்காது. நான் யாருன்னே தெரிஞ்சுக்காம இந்த உடல் தான் நான் நினச்சிட்ருப்பேன், நான் நினச்சிட்டே இருக்கிறது அழிஞ்சு போயிடும். அந்த இரும்பு பந்து சரியான ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வரலைன்னா அது துருவேறி அது அழிஞ்சு போயிடும். இதுதான் அந்த நான் என்ற அகம்பாவம் இருக்கக்கூடியது. அப்போ அந்த ஒரு மாற்றத்தை அதுக்கு கொண்டு வரணும். அப்போ அந்த இரும்பு பந்தை நெருப்பில் வைக்கிறோம். அப்போ அந்த இரும்பு பந்து முதல் ஸ்டேஜ் என்ன ஆகுது, சூடாகுது. அப்போ சூடாகும் பொழுது இப்போ நமக்கு நாமே வந்து நான் யார், அப்போ நாங்கிறது உடம்பு இல்லையா, அப்போ நான் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது என்னை இயக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஆன்மா தான் அப்படின்ட்டு. அப்போ அந்த பந்து வந்து அப்படியே சூடாக ஆரம்பிக்குது. அப்போது அது பந்து இல்லை, அந்த பந்து வந்து அப்படியே சூடாக ஆரம்பிக்கும் போது அடுத்த படிநிலை மாறுவதற்குண்டான அடுத்த ஒரு படிநிலைக்கு அது போகுது. அப்போ இன்னும் சூடு அதிகமாக 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 என்ன ஆகுது, அந்த இரும்பு பந்தில் அப்படியே நெருப்பு வந்து எரிய ஆரம்பிக்குது. இது என்ன ஆகுது, ஆன்மா தான் நானா அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த ஆன்மா எங்கேருந்துப்பா வந்தது அப்படின்னு யோசிச்சா, அட இந்த ஆன்மாவே வந்து மிகப்பெரிய ஒரு சுரூபத்தினுடைய சின்ன பகுதி தான் அப்படின்ட்டு, அதனுடைய ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், த லைட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இந்த வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போது அந்த மாதிரி இன்னும் உயர்ந்த ஒரு மனோநிலைக்கு நம்மளுடைய ஒரு பரிமாற்றம் அப்படிங்கிறது வந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்போ இது எல்லாமே இந்த சூடாகி இந்த இரும்பை அடித்து ஒரு நிலைமை கொண்டு வர்றதற்கு இந்த நெருப்பு அப்படிங்கிறது உதவி செய்தே. அப்போ இந்த நெருப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த நெருப்பு தான் பார்த்தோம்னா என்றைக்குமே மாறாமல் ஒரே தன்மை, நெருப்புன்னு அதுக்கு ஒரே தன்மை தான் உண்டு, அந்த ஒரே தன்மையோடு என்றும் மாறாத ஒரே தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் பார்க்கும் பொழுது பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது ஒரு பொற்கொள்ளனானவன் அந்த நெருப்புக்குள்ளே அந்த பந்தை வச்சு அதை அடித்து 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 எந்த உருவத்திற்கு வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம். அப்போது இந்த விசாரணையில் நம்ம தொடர்ந்து இருக்க பல பிறப்புகள் நமக்கு வரும். இந்த இரும்பு பந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் என்ன உருவம் வேணாலும் எடுத்துக்கும். அந்த எப்படி அந்த இரும்பு பந்து பல உருவங்கள் மாறுதோ அதுபோல் இந்த ஒரு உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது பல உருவங்களில் மாறிடும். ஆனால் இதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய நாம் பிறந்து இறந்து மறுபடியும் பிறந்து இறந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சுழற்சிக்கு ஏதுவாக இருந்து நம்மை பிறவான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு தணல் என்றைக்குமே வந்து நிலை மாறாமல் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதற்கு பேர் தான் பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்ட்டு. அப்போ அடுத்த கேள்வி கேட்குறாங்க, இந்த ஆன்மா தான் பிரம்மத்தினுடைய சுரூபம்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி எனக்கு அது புரியலையே அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய இருதய ஆன்மா, நம்ம இருதயம்ங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லக்கூடியது. ஸோ அங்கே தான் ஆன்மா இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதுவே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படிங்கிறீங்களே, அது எப்படி புரியல கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒரு விளக்கு எரியுது, அந்த விளக்கில் வந்து அந்த நெருப்பு ஜுவாலை இப்படி நீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆகாயத்துக்கு தன்மை இல்லை. அப்போது அந்த நெருப்புக்கு உள்ளாகவும் நெருப்புக்கு வெளியவும் ஆகாயம் அப்படிங்கிற தன்மை இருக்குது. அது என்ன பண்ணுது, சின்ன நெருப்பாக இருந்தால் நான் இவ்வளோ தான் ஆகாயம் உள்ளும் வெளியும் இருப்பேன், பெரிய நெருப்பாக இருந்தால் நான் அதிகமாக உள்ளே வெளியே இருப்பேன் அப்படின்னுக்கூடிய ஏதாவது ஒரு தன்மை அது வச்சுருக்கா, இல்லை ஆகாயம் வந்து சின்ன நெருப்புக்கும் பெரிய நெருப்புக்குன்னு தன்னுடைய தன்மைகளை மாற்றிக்குதா, இல்லை ஆகாயம் ஆகாயம் படி அப்படியே இருக்குது, நெருப்புக்கு உள்ளாகவும் வெளியாகவும் ஒரே நிலைமையில் தான் இருக்குது, அது சின்ன நெருப்பாக இருந்தாலும் சரி பெரிய நெருப்பாக இருந்தாலும் சரி. இதே போல தான் ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உள்ளும் புறமுமாக அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான், அதை தெரிஞ்சு உணர்ந்து அதன்படி நம்ம வாழணும் அவ்வளோதானே தவிர, நம்மளுடைய ஒரு படிநிலைக்கு ஏற்றார் போலையோ இல்லை பயங்கரமான முன்னேற்றத்திற்கு ஏற்றால் போலையோ பிரம்மத்தினுடைய தன்மை என்றைக்குமே மாறுவது
கிடையாது. ஸோ அது எப்போவுமே நித்தம் ஒரே நிலையில் தான் இருக்குது. எப்படி இந்த அவுட்டர் ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்க்குறோம்ல ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், ஏதுமற்ற தன்மை, அது எப்படி ஒரு நெருப்புக்கு உள்ளும் புறமும் ஒரே மாதிரி எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் இருக்கோ, அதே போல தான் இந்த சித்தானந்த அறிவினுடைய தன்மை, அது அப்படியே பிரகாசமாகும்போது நம்ம உணர முடியும் என்ன நம்மளுடைய ஆன்மாவுக்கு உள்ளும் புறமுமாக இந்த பிரம்மமான நிலை எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே நிலைப்பாட்டோட அமைதியாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது தான், சரி பிரம்மத்தினுடைய நிலை ஆன்மான்னு சொல்லிட்டீங்க, ஆன்மா தான் பிரம்மம் அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு மூன்று வகையான உடல்கள் இருக்குது, இந்த மூன்று வகையான உடல்கள்லையும் எப்படி இந்த ஆன்மா நிலை மாறாமல் ஒரே நிலையில் அது வந்து இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மூன்று வகையான உடல்கள் என்னென்ன, நம்மளுடைய தூள உடல், சூக்கம் உடல், ஆண்முடல்னு சொல்லக்கூடிய மூன்று உடல்கள் இருக்குது, அதாவது கிராஸ் பாடி, சட்டில் பாடி, காசல் பாடின்னு சொல்லக்கூடிய மூன்று இது இருக்குது. இப்போ இந்த கிராஸ் பாடி, அதாவது இந்த தூள உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது எதனுடைய இயக்க, இது எதனால் வேலை செஞ்சுட்ருக்கு, மனம் அப்படிங்கிறது, பட் ஸ்டில் இந்த ஐம்புலன்கள்னால தான் இதனுடைய வேலை உணர்வுகள் எல்லாமே இந்த ஐம்புலன்கள்னால தான் இருக்குது. இப்போ நம்ம இது வந்து விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய நிலை, படுத்து தூங்கிட்டோம்னா இந்த ஐம்புலன்கள் வேலை செய்கிறதில்ல, அப்போது சூக்கு மடல் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டில் பாடி அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது கனவு நிலை அப்படிங்கிறது, கண்ணு வெளிச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நான் பார்க்குறேன், நீங்கள் நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் என்னை பார்க்குறீங்க, இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. தூங்கிட்டோன்னா நான் இல்லைங்கிறது இல்லை, நீங்கள் இல்லைங்கிறது இல்லை, ஆனால் நம்மளால் பார்க்கவோ உணரவோ முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய உணர்வுகள் வேறு ஒரு பரிமாணத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதற்கு பேர் என்ன, சூக்கு மூடல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சட்டில் பாடி, நம்மளுடைய கனவு நிலை அப்படிங்கிறது. இன்னும் ஆழமான ஒரு தூக்க நிலைக்கு போனோம்னா டீப் ஸ்லீப் ஸ்டேட், அதாவது நம்மளுடைய தியான நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. தியானத்துக்கும் நம்ம தூங்குறதுக்கும் ஒரே வித்தியாசம் தாங்க, தூங்கும்பொழுது அந்த ஆழ்ந்த ஒரு தூக்கத்திற்கு போய் நம்மளுடைய ஆன்மூலர்களுக்கு நம்ம போவோம், ஆனால் நம்ம போவோம்னு நம்மளுக்கு தெரியாது. தியானத்தில் இருக்கும் பொழுது நம்ம போகிறோன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் டிஃப்ரென்ஸுக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். சரி, அப்போ இந்த டீப் ஸ்லீப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய காசல் பாடி, நம்மளுடைய ஆன்ம உடல் அப்படிங்கிறது எடுக்குது. இந்த ஆன்ம உடல் அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது தான் நம்மளுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்மளுடைய ஆன்மனுடைய அந்த அதிகப்படியான விஸ்தாரம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். அப்படி அதிகரித்து பார்க்கும்பொழுது அதனுடைய மையம் எது இருக்குது, அந்த ஆன்மூடலையே இயக்கிட்டு இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடியது தான், அதுதான் இறைத்தன்மை. ஏன் அதை சோதி வடிவுன்னு சொல்கிறோம்னா, அது அப்பழுக்கற்றது, மாறுதலுக்கு உட்படாததுங்கிறதுனால அது சோதி வடிவமாக சொல்கிறாங்க. ஏன்னா நெருப்புக்குள்ளே எது போனாலும் எரிஞ்சு போயிரும்ல, அதனுடைய ரீசன் தாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்போது அந்த அப்பழுக்கற்று அந்த ஆன்மா தான் அந்த இடத்துல இருக்கப்போ, இங்கே அந்த ஆன்மா இருக்குது, இங்கே அந்த இது அது என்ன ஆன்ம உடல், காசல் பாடி அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கு மேலே சட்டில் பாடி, தூள உடல்கள் இருக்குது, அதுக்கு மேலே இந்த கிராஸ் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய சூக்கு உடல், தூள உடல்ங்கிறது இருக்குது. அப்போது சோர்ஸ் இது தான். அப்போ நம்ம இங்கிருந்து பார்க்கும்பொழுது இங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியல, கேக் இருக்கு இல்லையா, கேக்கு வேலை மட்டும் பார்க்கும்பொழுது ஐசிங் நல்லா தான் இருக்கும், கேக்கு வெட்ட 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 தான் உள்ளே போகும்போது எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உள்ளே வந்து ஏதாவது ஜெம்ஸ் மிட்டாய் போட்டு வச்சுருந்தாங்கன்னா வெளிப்புறமாக பார்க்கும்போது தெரியாது, அது வெட்டுனா தான் உள்ளே தெரியும். அதுபோல் இப்படி இருந்து நம்ம விசாரணை செஞ்சு 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 உள்ளே வரும்பொழுது இந்த ஆன்மா தான் எல்லாமே அப்படிங்கிறது தெரியும், அதுதான் எல்லாத்திற்கும் மையமாக இருக்குது, அதற்கு மேல் போர்வை போல் இருக்கக்கூடியது தான் மித்த இருக்கக்கூடிய உடல்கள் எல்லாமே. அப்போ எப்போவுமே அந்த ஆன்ம சோதி அப்படிங்கிறது ஒரே நிலைப்பாட்டோட தான் இருக்குது, அது எங்கேயும் மாறுறதில்ல. நம்மளுடைய எண்ணங்களும் தேவைகளுக்கு ஏற்றாறு போல் இந்த உடல்கள் தான் மாறிட்டே இருக்குது. ஸோ ஆன்மா எந்த இடத்துலையும் மாறுவது கிடையாது. இது எல்லாத்துலேயும் எப்போ நம்மளால் உணர முடியும், டீப் ஸ்லீப் ஸ்டேட். ஸோ ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ தியானம் இருக்கும்பொழுது, ஆத்ம விசாரணை செய்யும்பொழுது இதெல்லாம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி, தரமான ஒரு கேள்வி இது தான், இங்கே தான் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய எண்ணம் இங்கே தான் இருக்குது. என்னென்னா, நான் நிறைய எக்ஸாஸ்டிவ் அமௌண்ட் ஆஃப் சத்சங்கங்கள் அதெல்லாம் கேட்டுட்டேன், உங்ககிட்டையும் நான் நிறைய அந்த மாதிரி ஆத்ம விசாரணை பற்றி கேட்டுட்டேன். இருந்தாலும் என்னுடைய மனம் ஒரு பொட்டு கூட இன்னும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போகவே இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார், உனக்கு உண்மையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையும் பலமும் ரொம்ப குறைவாக இருக்கும், உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லை, உன்னுடைய பலம் ரொம்ப குன்றி இருக்குது. இன்னொன்று, எல்லாத்தையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடிய தன்மை இன்னும் உங்கள்கிட்ட வரல, அதனால தான் நான் சொல்லக்கூடிய அந்த சுகமான ஒரு நிலையை உன்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ அடுத்த கேள்வி கேட்குறாங்க, இந்த எங்கிட்டே என்னுடைய பலம் அப்படின்னா, பலம்னா உடல் பலம் இல்லை, மனோபலம், அது இல்லைன்னு சொல்கிறீங்கள, அது இல்லாமல் போனதுக்குண்டான காரணம் என்ன? இப்போ இந்த இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் நோ கிடையாது, ஆப்சன்ஸ், அந்த இல்லாத தன்மைங்கிற இந்த இடத்துல ஆப்சன்ஸ் தான். ஸோ அது திருப்பி வரணும்னா வரும், அப்போ என்னால் அந்த உணர முடியாத தன்மை ஏன் எங்கிட்ட இருக்குது, அந்த மென்டல் ஸ்ட்ரென்த், அதனுடைய ஆப்சன்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ அவர் எப்படி சொல்கிறார், அழகாக அப்படி குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறப்பா, ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதற்குன்னு ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது.
ஜஸ்ட் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் நீ கேட்டேன்னா அது புரியணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சில ப்ரொசீஜர் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது மாறுதல் அப்படிங்கிறது படிப்படியாக அப்படி நடந்துக்கிட்டே வரும். டபால்னு அப்படி எந்த மாறுதல்களும் நடந்துடுறது கிடையாது. அப்போது இந்த ஆத்ம விசாரணை, இந்த அமை மன ஒரு சமநோக்கில் வரக்கூடியது, இந்த இட்டர்னல் பிளிஸ் நித்தம் சுகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாத்தும் போவதற்கு ஒரு சில படிமுறை படிநிலைகள் அப்படிங்கிறது இருக்குது, ஒரு சில வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்ன? தியானம் இருப்பது, யோகங்கள் யோக முறை, யோகா கிடையாது யோக முறை பயிற்சி செய்வது, இல்லை பக்தி மார்க்கத்தின்படியாக போகுது. அப்போது இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு அதன்படி நீ வந்து பின்பற்றிக்கிட்டே போகும்பொழுது நாள் ஆக 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 உன்னுடைய மனோநிலை அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து அப்படியே மனசு அப்படியே அமைதியாகும். ஒரு பழம் பழுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் சொல்கிறார். ஃபஸ்ட்டு விதை விதைக்கணும், மரம் வரணும், அதுக்கப்புறம் அது நல்ல செழிப்பாக வரணும், அதற்கப்புறம் அதில் வந்து பூ வரணும், காயாகணும், அப்புறம்தான் அது பழுத்து நல்லா வரும், சாப்பிட்றதுக்கு நல்ல இதமான ஒரு பழுத்த பழமாக வரும். அப்போ இதே போல தான் உன்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இந்த மாதிரி பொறுமையாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ அப்படியே செதுக்கி செதுக்கி வரும்பொழுது ஒரு கட்டத்திற்கு மேலே உன்னுடைய மனசு அப்படியே பயங்கர இப்படி அப்படி இப்படினு சுற்றிட்டு இருக்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி நான் யாருன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை, நான் ஆன்மா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மைக்கு வருவேன். அப்போ வெளிநோக்குங்கிறது சுருங்கிடும், உள்நோக்குங்கிறது விஸ்தானமாயிரும். இதுக்கு கால அவகாசம் பிடிக்கும். கொஞ்சமாக தான் உங்கள்கிட்ட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த கொஞ்சங்கிறதுக்கு உண்டான கால அளவு உன்னுடைய வைராக்கியத்தையும் நீ எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கே அப்படிங்கிறத பொறுத்தது. இதெல்லாம் நீ எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் நான் இப்படி சொல்கிறேங்கிறது வந்து உடனே நீ உட்காந்து கேட்டனா உனக்கு எல்லாமே புரிஞ்சிருமா, அந்த சுகத்தை அனுபவிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. உனக்கு குழப்பமாக இருக்கும், புரிஞ்சு கொள்வதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ தன்மைகள் கடினமாக இருக்கும். அதனால் எவ்ரி திங் வில் ஹேப்பன் இவென்ச்சுவலி, கண்டிப்பாக எல்லாமே ஒரு கட்டத்தில் நடக்கத்தான் போகுது. ஆனால் அதற்குன்னு உண்டான கால அளவும் வழிமுறைகளும் உண்டு. நீ அதை பின்பற்றும் பொழுது தானாக அந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்த கேள்வி நம்மளுன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, என்ன வழிமுறை இருக்குது? அப்போ என்னுடைய மனசு அடக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக திருவண்ணாமலையில் ரமண மகர்ஷி ஆசிரமத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. மேலே இருக்கக்கூடிய குகைகளுக்கும் போயிட்டு வாங்க, ரைட்? ஸோ இது என்னுடைய பர்சனல் இது, நான் போயிட்டு வந்ததுனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால சொல்கிறேன். பட் எனிவே, ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ அதுதான். நாளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேர்ந்திருங்கள். நான் அவங்க இடத்துல நடப்பேன். நன்றி.